வணக்கம், என் பெயர் கல்யாணி. நான் 10ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வரைத்தலங்களும் வரம்பு மீறிய செயல்பாடுகளும். மக்கள் தொகையில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் நம்முடைய நாட்டில் சமூக வலைதளங்களின் வளர்ச்சி கொஞ்சம் கூடுதலானதுதான். நவீன உலகில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக சமூக வலைதளங்கள் திகழ்கின்றன. கையெழுத்து கணினி மற்றும் ஸ்மார்ட் போன்கள் அதிகரித்து வரும் நிலையில் சமூக வலைதளங்களை உபயோகிப்பவர்களின் எண்ணிக்கை பன்மடங்காய் பெருகி வருகிறது. சமூக வலைதளம் என்பது Facebook, WhatsApp, Twitter, Instagram போன்றவைகளாகும். ரயில்களிலும் பஸ்களிலும் ஒருவரை ஒருவர் பார்த்தால் பொன்பொருள் செய்து கொள்ள முடியாத அளவிற்கு தத்தம் செல்போன்களில் மூழ்கிவிடுகின்றனர். அதிலும் குறிப்பாக சமூக வலைதளங்களை தான் எந்நேரமும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூக வலைதளங்களில் நன்மைகளும் தீமைகளும் கலந்தே இருக்கின்றன. அதில் இருக்கும் நன்மைகளை நாம் எப்படி நமது வாழ்வுக்கும் தொழிலுக்கும் பயன்படுத்திக் கொள்வது என்கிற பார்வை மட்டுமே நம்மை முன்னோக்கி நகர்த்தும். உலகில் எங்கோர் மூலையில் வசிப்பவர் உலகெங்கும் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள சமூக வலைதளங்கள் உதவுகின்றன. புதிய நட்புகளையும் உறவுகளையும் உருவாக்கிக் கொள்ளவும் பல எனவைகளை புதுப்பித்துக் கொள்ளவும் தக்க வைத்துக் கொள்ளவும் இந்த சமூக வலைதளம் பயனளிக்கின்றன. ஆனால் புதிய உறவுகளை அறிமுகப்படுத்தினாலும் கூடா நட்பு கேட விழியும் விபரீதமும் அரங்கேற வாய்ப்புண்டு. அதிலும் குறிப்பாக பெண்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் இன்று ஆளுக்கு வெவ்வேறு ஊர்களில் வாழலாம். தனது நட்பை தொடரவும் இனிமையான இளமைக்கால நாட்களை திரும்பி பெறவும் சமூக வலைதளம் உதவுகின்றது. மேலும் ஒரு தனி நபரோ நிறுவனமோ தங்கள் வியாபாரத்தினை பெருக்கிக் கொள்ள சமூக வலைதளம் உதவுகின்றது. ஆனால் எளிதில் ஒருவர் மீது அவதூறு பரப்பவும் இந்த சமூக வலைதளம் அடிப்பணிகின்றன. தரமான பொருட்கள் சேவைகள் ஒரு சிறிய வட்டத்தை தாண்டி மற்றவர்களை சென்றடைய செய்வது சமீப காலங்களில் எளிதான செயல் அல்ல. எனவே இதற்கு விளம்பர செலவுகள் லட்சக்கணக்கில் செலவிடலாம். ஆனால் காசு செலவே இல்லாமல் மக்களை சென்றடைய செய்ய இந்த சமூக வலைதளங்கள் உதவுகின்றன. மேலும் இன்று உடனுக்கு உடன் செய்திகளை நாம் சமூக வலைதளங்களில் பெற முடிகிறது. ஆனால் ஆதாரமற்ற மேம்போக்கான தவறான தகவல்களை பெற வாய்ப்பும் உண்டு. அதனை எளிதில் நம்பிவிடும் அபாயமும் உண்டு. இன்றைய சூழ்நிலையில் ஒரு தனிமையில் இருப்பவருக்கு இந்த சமூக வலைதளம் தான் உதவுகின்றது. ஆனால் இதே சமூக வலைதளம் தான் ஒருவரை தனிமையும் படுத்துகிறது. இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகளும் தீமைகளும் இப்போது நாம் பார்த்தோம். ஆனால் இந்த சமூக வலைதளத்தை நாம் பார்ப்பதால் நம் உடலுக்கு என்ன தீங்கு விளைவிக்கிறது என்பது பார்ப்போம். கண்ணில் ரெட்டினா பாதிக்கிறது, செல்போன் கதிர்வீச்சினால் தலைவலி வருகிறது, மேலும் நீண்ட நேரம் பார்ப்பதால் மன உளைச்சலும் அதிகமாகிறது, தூக்கமும் பாதிக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகள் ஒரு பக்கத்தில் நன்மை தந்தாலும் இன்னொரு பக்கத்தில் தீமைகளும் தருகின்றது. மோட்டார் வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது இதே நிலைதான். ஒரு பக்கத்தில் பயணங்கள் எளிதானாலும் இன்னொரு பக்கத்தில் விபத்துகள் அதிகமாகின. ஆனால் அதற்காக நம்ம மோட்டார் வாகனங்களை பயன்படுத்தாமல் இருப்பதில்லையே. ஒரு கத்தியை நாம் ஒருவரை கொல்லவும் பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் பல நறுக்கவும் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் கத்தியின் தவறில்லை, இதை பயன்படுத்துவோரின் கையில் தான் இருக்கின்றது. எனவே மாணவர்கள் ஆகிய நாம் இதில் இருக்கும் சமூக வலைதளத்தில் இருக்கும் நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி.